Hi friends, welcome to Avanthi's kitchen. In Avanthi's kitchen, we will do a payasam. 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 Kismis, ney. Vanilla essence. Vanilla essence is optional. ஏலக்காய் போடுறதுனா கூட ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட வெனிலா essence இருந்தனால வெனிலா essence வந்து எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த தர்பூசன வந்து கொஞ்சம் நம்ம வேக வச்சுக்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இதல நாட்சக்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இது நல்லா சூடாகட்டும். இப்போ சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை வந்து அவங்கவங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி இனிப்பு அதிகம் வேணும் அப்படினா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இல்லனா அந்த பெரிய ஸ்பூன்ல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் கடைசியா நம்ம வந்து இனிப்பை செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம் The colorful lana pias on the Colombingilla and the Rumba impressed Pandramari Kong. That Busan on the Anima Ella Colombingilla will be sapper or Paramada Yurko. Are the econchon amma Pala Seth in the Mario Piasma Sayim Bode? Other extra taste to Kadikanamaki. And other Pudu dessert in the Frigilla, which is Adamoda, Rumba taste away known alarco, and Allah, though a dessert in Kudanamasalala. இப்போ வந்து சக்கரை வந்து நல்லா கரஞ்சிருச்சு இந்த தர்பூசனோட நல்லா ஒன்னு சேர்ந்துருச்சு இத வந்து இப்ப இறக்கி கொஞ்சம் ஆற வச்சுக்குவோம் பால் இது வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியா காய்ச்சிக்கணும் இப்போ பால் வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாகற வரைக்கும் காய்ச்சிக்கணும் இப்போ பால் வந்து நல்ல கெட்டியாயிச்சு இந்த சமயத்துல வந்து நம்ம தர்பூசணை சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு நெய்ல வந்து முந்திரி கிஸ்மிஸ் தாளிச்சு கொட்டிட்டோம்னா நம்ம பாயாசம் ரெடி ஆயிடும் இப்போ நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணல பாலை சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம லேசா கொதிக்க வச்சுக்கலாம் பாலை வந்து எந்த அளவுக்கு நல்ல திக்கா காய்ச்சறமோ அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த பாயாசம் இதில வந்து சக்கரைக்கு பதிலா கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து கூட சாப்பிடலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அவ்வளவுதான் இப்போ திரும்ப வந்து நம்ம ரொம்ப கொதிக்க விடணும்னு அவசியம் இல்ல லேசா கொஞ்சம் mix பண்ணிட்டு கொஞ்சம் பாயிலிங்க்கு மட்டும் வெயிட் பண்ணலாம் இப்போ Vanilla essence. இது ஒரு நல்ல flavor கொடுக்கும் பாயாசத்துக்கு. இல்ல ஏலக்காய் வேணும்னு நினைச்சா ஏலக்காய் கூட தட்டி போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நான் அடுப்ப திரும்ப ஆஃப் பண்ணிறேன். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். முந்திரி பருப்பு கிஸ்மிஸும் போட்டுக்கலாம் நீங்க உங்க இஷ்டப்படி என்ன nuts வேணாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இனிமேல் நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எம்மியான ஒரு பாயாசம் ரெடியாச்சு ஒரு அசத்தலான விருந்தில வந்து நம்ம கடைசி அந்த பாயாசம் கொடுக்கும்போது இன்னும் அந்த விருந்து வந்து ரொம்ப சிறப்பா அமையும் அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி இது அதனால இது அவசியம் ட்ரை பண்ணுங்க
மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியம் என்றும் நமதாகட்டும் நேயர்களே. நன்றி, வணக்கம்.